மலேசியாவிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் சீனாவிற்கு சென்ற பயணிகள் விமானம் மாயமாகி மூன்று நாட்களாகியும் அதன் கதி என்ன என்பதில் மர்மம் நீடிக்கிறது விமானத்தை கண்டுபிடிக்க பத்து உயர்திறன் செயற்கைக்கோள்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் நோக்கி இருநூற்று முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் சென்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த மூன்று நாட்களாக தேடியும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த தேர்தல் பணியில் பத்து நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுக்கள் ஈடுபட்டிருந்தன மேலும் நாற்பது கப்பல்கள் மற்றும் முப்பது விமானங்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டன இந்நிலையில் சீனாவின் ஜியான் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டு மையம் காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்க பத்து உயர்திறன் செயற்கைக்கோள்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது விமானத்தில் பயணம் செய்த ஒரு சீன பயணியின் செல்போன் தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளதாக அவரது உறவினர்கள் புதிய தகவலை வெளியிட்டுள்ளனர் அவரது செல்போனை தொடர்பு கொண்டபோது மணி ஒழித்துக் இருப்பதாகவும் அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர் எனவே செல்போன் சிக்னல்களை வைத்து விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பயணின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மாயமான விமான விபத்துக்குள்ளாகவில்லை என்று மலேசிய அரசு தெரிவித்துள்ளது